எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னா வந்து மண்ணீரல்ல ஒரு சூப்பரான ஒரு மசாலா செஞ்சு காட்ட போறேன். மட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மண்ணீரல் வந்து மாசத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா வந்து பாடியில வந்து பாத்தீங்கன்னா பிளட் கவுண்ட் எதுவும் கம்மியாயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி சாப்பிடறது நல்லது. நார்மலாவே வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபுட் நம்ம வந்து மந்த்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த். சோ இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறது மட்டன்ல வந்து மண்ணீரல் சூப்பரா ஒரு மசாலா செஞ்சு காட்ட போறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து மண்ணீரல் சமைச்சு காட்ட போறேங்க. அதாவது ஹீமோக்ளோபின் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். மட்டன்ல வந்து ஈரல் வாங்கி சாப்பிட்ற மாதிரி மண்ணீரல் வாங்கி சாப்பிடலாம். இப்போ இது வந்து நான் மண்ணீரல் வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நார்மலா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் வினிகரும் ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு ஏதாவது ஒன்று வினிகர் வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு அதை அப்படியே வந்து நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஆற வச்சுட்டு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு இந்த மண்ணீரல் வாங்கினா இது கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த ஸ்பூனால் தான் நான் 1 ஸ்பூன் வந்து வினிகர் போட்டேன். இதுலேயே 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் வந்து 1/2 ஸ்பூன் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல வந்து கரம் மசாலாலாம் வந்து நம்ம பொரிச்சுக்க போறோம். பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு ஸ்டாரு இதெல்லாம் போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய், தேங்காய் எண்ணெயும் கடலெண்ணையும் நீங்க சேர்த்து நீங்க சமைக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊத்திருக்கேன். இது வந்து வாசனை வந்ததுக்கு அப்புறமா வந்து வாசனை பூ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த பூ வந்து ரொம்ப நேரம் வதக்க கூடாது, கருகிடும். ஸோ இது கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் வந்து பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 வரமிளகாவை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து சோம்பும் சீரகம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன்னா சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாவும் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்ன தக்காளியா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க, பெருசா இருந்தா 1 போதும். இதுக்கப்புறம் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற மண்ணீரலை நம்ம சேர்த்துக்கலாம். மண்ணீரலை சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலைக்கு ஓவர் காரமாக வந்து போடவும் அவசியம் இல்லை. அப்படி காரமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவும் வரமிளகாவும் நம்ம போடுறது தான் நம்ம கொஞ்சம் கூட்டிக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாத்தூளெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வீட்டிலேயே அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். சோம்புத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து சீரகத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தூளா இல்லைன்னா வந்து நார்மலாக வந்து வறுத்து இதெல்லாம் நீங்கள் வந்து பொடி பண்ணுறதுக்கு வறுத்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து தேங்காய் வந்து 1-2 டேபிள் ஸ்பூனும் முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா 7-8 கசகசா வந்து 1 டீஸ்பூன் தண்ணியில் இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சு நம்ம ரெடியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே வந்து நம்ம பொடியெல்லாம் வந்து வறுத்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் பொடியாக போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுத்து அந்த தேங்காயோட போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போது கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்தோம்னா கொஞ்சம் கவுச்சி வடை இல்லாமல் இருக்கும். இப்போது இதை மூடி போட்டுட்டு
நம்ம ஒரு 5-8 நிமிஷம் வந்து மீடியமான தீயில வேக வைக்கலாம். ஏன்னா பேன் நல்லா சுற்றுச்சு அடுப்பில், அதனால மீடியமாக வந்து வேக வைக்கலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கரண்டியை வச்சு கிண்டி விடணும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா திக்காக இருக்கு. ஏற்கனவே நம்ம குக் பண்ணதை தான் வந்து நம்ம வந்து மண்ணீரல் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலையோடையும் நம்ம போட்டதில் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும்னு நம்ம வேக வச்சோம். இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நல்லா பாருங்க, திக்கா இருக்கு. நல்ல கிரேவி பாருங்க, மசாலா நல்லா திக்கா இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா சாதத்தோட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும். பாருங்க கிரேவி எவ்வளவு நல்லா வந்து திக்னஸ்ஸா வந்திருக்கு. நம்ம வந்து போடுற இந்த முந்திரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா திக்கா இருக்கும். பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம குத்தும் போது இப்படி பாதியா வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்படிதாங்க செய்யணும் மண்ணீரல் மசாலா, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த வாரம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சமைச்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொன்று ரெசிபியோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன்.